இது பண்ணுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநூமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமன் யுத்லிலுஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد رحيم. الكتاب الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يغفر لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال الله تعالى يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. وقال نبينا عليه الصلاه والسلام بين اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. وهلم وهلچيم அகில உலகங்களையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்துகின்ற ஏகநாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தார்கள். அவனது கருணையும் கிருபையும் சாந்தியும் சமாதானமும் அவனது தூதர் அகில உலகத்திற்கு மறுபடியாக அனுப்பப்பட்ட அன்னலம் பெருமகனா ரஹ்மத்துல்லில் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் வழிகாட்டுதல்களை அப்படியே பின்பற்று வாழ்ந்து மரணித்த நல்லற தோழர்களான சகாபாக்கள் அவர்களை பின்தொடர்ந்த தாபியங்கள் தபது தாபியங்கள் மீதும் இந்த சத்திய இஸ்லாமிய மார்க்கம் நம்பரை வந்தடைவதற்கு எண்ணற்ற தியாகங்களை மேற்கொண்ட நல்லவர்கள் இமாம்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளான உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றா பேரொருளை வேண்டி பெற்றவனாக இரவிலும் பகலிலும் இருளிலும் ஒளியிலும் கூட்டத்திலும் தனிமையிலும் எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் நம்மை படைத்து கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய அரசுக்கு சொந்தக்காரனான வல்ல அல்லாவை அஞ்சி வாழ முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக என்னுடைய இந்த உரையை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் ஹிஜ்ரி 1439 ஆண்டுகள் முடிந்து ஹிஜ்ரி 1440 ஆண்டு தொடங்கி இருக்கின்றது. முதல் மாதமான இஸ்லாமிய ஆண்டின் முதல் மாதமாக இருக்கக்கூடிய முஹர்ரம் என்ற மாதம், அது ஒரு சிறப்புக்குரிய மாதம்னு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. திருமறை குர்ஆன்ல அஷ்குருல் குரும், அதாவது புனித மாதங்கள், அல்லாஹ் நான்கு மாதங்கள் சொல்லி காட்டுறான். திருமறை குர்ஆனுடைய 9வது அத்தியாயத்துடைய 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுறான், வானங்களையும் பூமியையும் படைத்த நாள் முதல் அல்லாஹ்வின் பதிவேட்டில் மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும், அவற்றுள் நான்கு மாதங்கள் புனிதமானவையின் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இதுக்கு விளக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நான்கு மாதங்கள் என்ன அப்படின்னு சொல்றப்ப சொல்லி காட்டினாங்க. அபூபக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரியில 3197வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வானங்களும் பூமியும் படைக்கப்பட்ட நாளில் இருந்த பழைய நிலைக்கே காலம் திரும்பிவிட்டது. ஒரு ஆண்டு என்பது 12 மாதங்களாகும். அந்த 12 மாதங்களில் நான்கு மாதங்கள் புனிதமானவை, அவற்றில் 3 மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடியவைகள். அவைகள் துல்ஹாதா, துல்ஹஜ் மற்றும் முஹர்ரம் ஆகியனவாகும். மற்றொன்று ஜுமாத்தா சாணிக்கும் சபா சாபானிக்கும் இடையில் உள்ள ரஜப மாதமாகும் என்று சொல்லி காட்டினாங்க. அந்த அடிப்படையில் இந்த மாதம், அதாவது மொஹர்ரம் மாதம், இஸ்லாமிய ஆண்டின் முதல் மாதமான இந்த மொஹர்ரம் மாதம் புனிதத்திற்குரிய மாதம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. சிறப்பிற்குரிய மாதம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு சில பேருக்கு சந்தேகம் வர்றான், நான்கு மாதம் மட்டும் புனிதம் ஆனதுன்னா மற்ற மாதங்கள் புனிதம் இல்லையா, அப்போ ரமலானுடைய மாதம் சிறப்புக்குரிய மாதம்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே அப்படின்னு சொல்லி வரலாம். அப்படி இல்லை, இந்த நான்கு மாதங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்திலிருந்து மக்கள் என்ன புனிதமாக கருதி வந்தாங்க. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அதாவது அரபியர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, குறிப்பாக இந்த ஒரு மாதம் வந்துருச்சுன்னா தங்கள்கிட்ட சண்டை சச்சரவை எல்லாம் விலக்கி வச்சிருவாங்க.
அதனால இந்த மாசத்துக்கு முகர்ரம்ங்கிற பேர், முகர்ரம் என்ற சொல்லுக்கு விளக்கப்பட்டது அப்படிங்கிற பொருள். அறிவியர்கள் என்ன செய்வாங்க, தங்களுடைய உணர்ச்சிகளை நான் கட்டுப்படுத்திக்கிட்டு மற்ற மாசத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான், இந்த நாலு மாசம் வந்துட்டா என்ன செய்வாங்க, சண்டையை நிறுத்திடுவாங்க. அதுலயும் இந்த முகர்ரம் மாசம் எப்படிப்பட்ட மாசம், துல்ஹஜ்ஜுக்கு அடுத்து வரக்கூடிய மாசம், ஹஜ்ஜி செஞ்சுட்டு அந்த ஹாஜிகள்லாம் தங்களுடைய வீடுகளுக்கு போய் சேரணும், அப்ப வெளியில சண்டையில இருந்து அங்கே போய் சேர முடியுமா, அதனால என்ன செய்வாங்க, சண்டையை நிறுத்திடுவாங்க. தங்களுடைய வாழை என்ன செய்வாங்க, உரக்குள்ள போட்டு கூட்டிடுவாங்க. அதாவது வாள்களை உரைக்குள் போட்டு வைக்கிறதுக்காக என்ன புனித மாதமாக என்ன அவங்க கருதி வந்தனால்தான் அல்லாஹ் இந்த மாசத்தை சிறப்புக்குரிய மாசம் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, இன்னைக்கு நேற்று அல்ல, மிக நெடுங்காலமாகவே அரபிகள் என்ன செஞ்சாங்க, இந்த மாசத்தை புனித மாசமா கருதுனாலதான் முகர்ரம்ங்கிற சொல்லுக்கு விளக்கப்பட்டது அப்படிங்கிற பொருள். முகர்ரம், ஹராம், ஹரம், ஹுரும், தஷ்ரீம், இஹ்ராம் அப்படின்னு ஒரே ஒரு வேர்ச்சொல்லிருந்து பிறந்த சொற்கள் தான் இது அத்தனையும். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, பாவங்கள் அல்லது செய்யக்கூடாதவைகளை செய்வதை விட்டு தடுக்கப்படுவதால் விளக்கப்பட்டது, தடுக்கப்பட்டது அப்படின்னும், விளக்கப்பட்டதை செய்வதை விட்டு தடுக்கப்பட்டதால அந்த செயல் புனிதமானது என்றும், தடுக்கப்பட்ட இடம் புனிதமான இடம்னு பொருள் கொள்ளப்படுது. இதுக்கு இந்த முகர்ரம் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், தடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது பாருங்க, இந்த மாசத்துல என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுது அப்படின்னு பார்த்தா, ரொம்ப சிம்பிளாக தான் நமக்கு சில விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அதில் ஒன்று என்னன்னா, இந்த மாசத்துல ரெண்டு நோன்பு வைக்க சொல்லுது. முகர்ரம் ஒன்பதாவது நாளும் பத்தாவது நாளும் நோன்பு வைக்க சொல்லுது. சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தி, 1592 செய்தியாக அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன் மக்கள் ஆஷூரா, அதாவது முகர்ரம் பத்தாவது நாளும் நோன்பு நோட்ட வந்தார்கள். அன்றைய தினம்தான் காபத்துல்லாவுக்கு புதிய திரை போடப்படும் நாளாக இருந்தது. அல்லாஹ் ரமணானுடைய நோன்பை கடமையாக்கிய போது ஆசூரா நோன்பை நோக்க விரும்புகிறவர் அதை நோற்றுக் கொள்ளட்டும், அதை விட்டுவிட விரும்புகிறார் அதை விட்டுவிடட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், ஹதீஸ்ல பார்க்கிற சஹீஹுல் புகாரியில 1592 செய்தி அந்த செய்தி இருக்குது. அதாவது ரமலான் நோன்பு கடமையாக்கிறதுக்கு முன்னாடி மக்கள் என்ன செய்வாங்களாம், இந்த முகர்ரமுடைய பத்தாவது நாள் ஆசூரா இருக்குது, அன்னைக்கு நோன்பு நோக்கி வந்தாங்களாம். ஏன் அப்படின்னா, அன்னைக்குதான் காபத்துல்லாவுக்கு புதிய திரை போடுவாங்க. வருஷ வருஷம் இன்னைக்கும் திரை போடப்படுது காபத்துல்லாவுக்கு, என்ன வருஷ வருஷம் புதிய திரை மாத்தப்படுது. அந்த திரை மாத்தப்படுற நாளா இருந்துச்சு. அல்லாஹ் என்னைக்கு ரமணானுடைய நோக்கு, ரமணானுடைய நோக்கு எப்ப கடமையாச்சு அப்படின்னா, ஹிஜ்ரி ரெண்டாவது வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனதுக்கு அப்புறம் ரெண்டாவது வருஷம் தான் என்ன ஆகுது, அது கடமையாக்குது. அது கடமையாக்குனோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விரும்புறவங்க ஆசூரா நோக்கு நோத்துக்கட்டும், அதை விட்டு விடுறவங்க என்ன செய்யட்டும், அதை விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்கணும். அடுத்தது ஒரு செய்தி சஹீஹுல் புகாரியில 3397 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனா நகருக்கு வந்த பொழுது அங்கே என்ன யூதர்கள் தான் பெரும்பாலானவர்களாக இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஆஷுராவுடைய முகர்ரம் பத்தாவது நாள் நோன்பு நோத்துக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்துட்டு கேட்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்காக இந்த நாளில் நீங்கள் நோம்பு நோக்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க சொல்கிறாங்க, இது மாபெரும் நாளாகும், இந்த நாளில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களையும் அவங்களுடைய கூட்டத்தாரையும் எல்லாம் என்ன செஞ்சான், அவங்களை பின்பற்றின மக்களையும் ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய அந்த கொடுங்கோலனுடைய அந்த கொடுங்கோலன்ட்டு காப்பாற்றினான், கடலில் மூழ்கடிச்சான். அதனால மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதத்தில் இந்த நோன்பு நோட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அவர்களை விட மூசாவுக்கு மிகவும் நெருக்கமானவன் என்று கூறிவிட்டு அந்த நாளில் தாமும் நோன்பு நோற்று தம் தோழர்களுக்கு உபரியான நோன்பு நோக்கும்படி கட்டளையிட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை சஹீஹுல் புகாரியில 3397 செய்தியாக பார்த்தோம். அப்ப இந்த மாசத்துல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, நோன்பு வைக்கணும், ஆசூராங்கிறனால நோன்பு வைக்கணும். அடுத்தது பாருங்க, சஹீஹுல் புகார் இருப்பதை நான் பார்த்ததில்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசூராங்கிற இந்த நாளையும் எது இந்த 9-10 அப்போதோட ரமலானோட இந்த மாசத்தை தவிர வேறு எந்தையும் ஏனைய மாசத்தினா சிறப்பித்து தேர்ந்தெடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோக்கிறதா பார்க்கலன்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. அடுத்தது பாருங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி 1916 1917 ரெண்டு ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகர்ரம் பத்தாவது நாள் ஆசூரா நாளில் தானும் நோன்பு நோற்று மக்களுக்கு நோன்பு நோக்குமாறு கட்டளையிட்ட பொழுது மக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கண்ணியப்படுத்தும் நாளாயிற்று,
இதனால யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கண்ணியப்படுத்தி நோன்பு வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டோன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டுல நாம முகர 9வது நாளையும் நோன்பு நோற்போம் என்று கூறினார்கள். ஆனால் அடுத்த வருடம் ஆசூர் நாள் வருவதற்குள்ள அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஹதீஸ்ல பாக்கிறோம். இன்னொரு அறிவிப்புல பாக்கிறப்ப அடுத்த ஆண்டு வரை நான் உயிரோட இருந்தா 9வது நாள்ல நோன்பு நோற்பேன் என்று கூறியதாக இப்னு அப்பாஸ் சொல்லக்கூடிய செய்தி ரலியல்லாஹு அன்ஹு பாக்கிறோம். அதனால 9வது 10வது என்ன செய்யணும், நோன்பு வைக்கணும். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி கொடுத்துருக்காங்க. இன்னும் பாருங்க, அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 1976-1977 பாக்கிறோம். முஹர்ரம் 10வது நாள்ல ஆசூரா நோன்பு நோற்பது அதற்கு முந்தைய ஒரு வருட பாவத்திற்கு பரிகாரமாக அல்லாஹ் ஆக்குவான் என நான் எதிர்பார்க்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்தது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசூரா நோன்பு பற்றி கேட்ட பொழுது அது கடந்த ஒரு வருட பாவத்திற்கு பரிகாரமாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்ப நம்ம ஒரு நாள் வைக்கக்கூடிய இந்த 2 நாள் வைக்கக்கூடிய நோன்பு இருக்குது, இந்த நோன்பு ஒரு வருட பாவத்துக்கு என்ன, கடந்த ஒரு வருட பாவத்திற்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. 2 நோன்புக்கு எவ்வளவா, 1 வருடத்துக்குள்ள பாவ மன்னிப்பு கிடைக்குது. இதோட சிறப்பு இதுதான். இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சொல்லி காட்டுறாங்க. எப்படி சொல்லி காட்டுறாங்க, ரமலான் மாத நோன்பிற்கு பிறகு சிறந்த நோன்பு அல்லாஹ்வின் மாதமான முஹர்ரம் மாத ஆசூரா நோன்பாகும். கடமையான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை இரவு தொழுகையான தஹஜ்ஜுத் தொழுகையாகும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 2157வது செய்தியாக இந்த செய்தியை பார்க்கிறோம். எப்படி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை வந்து ஷஹ்ருல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய மாதம் என்று முஹர்ரம் மாதத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பித்து சொன்னாங்க. அப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய மாசம் இந்த மாசம். இந்த மாசத்துல செய்ய வேண்டியது இந்த 2 நாள் நோன்பு வைக்க வேண்டியதுதான். ஆனா இன்னைக்கு சமுதாயம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, அல்லாஹ்வும் சொல்லாத அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லாத நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பாக்குறோம். ஒரு ஊர்ல என்ன பஞ்சா எடுக்கிறது அப்படின்னு சொல்லினா, இன்னைக்கு பாக்குறோம் இந்துக்கள் என்ன செய்யறாங்க, விநாயகர் சதுர்த்தி. இன்னைக்கு என்ன விநாயகர் சதுர்த்தி, நம்ம பேசிட்டு இருக்கீங்க விநாயகர் சதுர்த்தி, இன்னைக்கு என்ன அரசு விடுமுறை, அவங்க என்ன செய்வாங்க, அந்த விநாயகரை செஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு பூஜை புனஸ்காரம் எல்லாம் செஞ்சுட்டு தெரு தெருவா எடுத்துட்டு என்ன செய்வாங்க, கடல்ல குளத்துல ஏரியில ஆத்துல கரப்பாங்க. இது மாதிரி என்ன செய்யறது பஞ்சா. பஞ்சாங்கிறது என்ன, பாஞ்சுன்னா 5, ஹிந்தியில ஒருதுல என்ன பாஞ்சுன்னா 5, கை மாதிரி ஒண்ணு செஞ்சு வச்சுக்கிற 5 என்னவா, 1 அல்லா, 2 என்ன அலிரலியல்லாஹு, 3 ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, 4 ஹசனு, 5 ஹுசைன். இந்த 5 பேர் எங்களுக்கு போதும். இவங்க முகமது ரசூலை ஏத்துக்க மாட்டாங்க, சியாக்கள் இவர்கள். இவங்க யாரு, இறை தூதரை நிராகரிக்கக்கூடிய கூட்டம். இந்த இது செய்யுது பஞ்சான்னு சொல்லி என்ன, கையோட செஞ்சு வச்சுக்கிட்டு தெரு தெருவா தூக்கிட்டு வந்து அப்படியே அங்கிருந்து காப்பி அடிச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாது. அப்புறம் என்ன தீ மிதிக்கிறது, அங்கே என்ன அங்கேயும் நெருப்பு போட்டு மிதிப்பாங்க, அது மாதிரி இங்கேயும் மிதிக்கிறது. அப்புறம் என்ன முகத்துல அரைஞ்சிக்கிறது, ஓலம் விட்டு அழுகுறது, உடலை வருத்திக்கிறது, இன்னும் இப்படி நிறைய விஷயங்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லாத அல்லாஹ் சொல்லாத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாததை பார்த்தா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த விதத்தை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றப்ப சொல்லி காட்டினாங்க, அல்லாஹ்வுடைய வார்த்தையா குரானாக இருக்கிறது, நடைமுறையில சிறந்தது முகமது ரசூல்லாவுடைய நடைமுறையா இருக்கிறது, மார்க்கத்தில் புதிது புதிதாக பூத்தப்படுறதெல்லாம் என்ன அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க. விதத்து வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இன்னைக்கு விதத்துக்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, இந்த சமுதாயம் சாதாரணமா இன்னைக்கு என்ன கவலை இல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்கு. விதத்தெல்லாம் எங்க கொண்டு போய் சேர்க்குமா, நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துருன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சதாரேசன் நமக்கு எச்சரிக்கிறாங்க. ஆனா என்ன செய்யறது, நம்ம அதை பத்தி கவலைப்படுறதே இல்லை. பிற மத கலாச்சாரத்தை சர்வசாதாரணம் சொல்றோம். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அபூதாவுதுங்கிற நபிமொழி கிரந்தத்தை 4031வது செய்தியாக, முஸ்னத் அஹ்மத் 5114வது செய்தியாக, 2 கிதாபுல பதிவு செய்திருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மன் தஷப்பஹ மின் கௌமின் ஃபஹுவ மின்கும், யார் பிற சமூக மக்களின் நடைமுறைகளை பின்பற்றுகிறாரோ அவர்கள் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களே. இது எப்படி அங்க கொண்டாடுறாங்களோ அது மாதிரி இங்க கொண்டாடுறது, அங்க அடிச்சுக்கிற மாதிரி இங்க அடிச்சுக்கிறது, அங்க ஓலம் விட்டு கத்துற மாதிரி இங்க கத்துறது. இதுக்கெல்லாம் இஸ்லாத்துல இடம் இருக்கானா, இல்ல.
அல்லாஹ்வுடைய தூதன் சொல்லி காட்டல. என்ன அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி அல்லாஹ் குர்ஆன் சொல்றப்ப சொல்லி காட்டுறான், இந்த தூதர்கிட்ட உங்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் என்ன உண்மாதிரி இருக்குது. இன்னும் சொல்லி காட்டுறேன், இந்த தூதர் உங்களை எதை கொடுத்தாரோ அதை நீங்க எடுத்துக்கங்க, நீ எதை விட்டு உங்களை தடுத்தாரோ அதை விட்டு நீங்க தவிர்த்துக்கங்க. அடுத்தது பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி சஹீஹுல் புகாரி 1294 செய்தி, ஜெர்மிதில் 20 செய்தி, சுனன் நஸ்ஈல் 1827 செய்தி. மூணு ஹதீஸ் கிதாப்ல இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கன்னத்தில் அரைந்து கொண்டு சட்டையை கிழித்துக் கொண்டு அறியாமை காலத்தவர்கள் அறியாமை கால மனிதர்கள் போல் ஒப்பாரி வைப்பவன் என்னை சேர்ந்தவன் அல்ல. எப்படி சொல்றாங்க, கஷ்டம் ஏற்படுறப்ப கன்னத்தில் அரைஞ்சிக்கிறது, சட்டையை கிழிச்சிக்கிறது, அறியாம காலத்துல மனுஷன் ஒப்பாரி வச்சாங்கல்ல, அது போல ஒப்பாரி வைக்கக்கூடிய செயலை செய்யறவன் என்னை சேர்ந்தவன் ஹஷியன் ரசூல் சொல்றாங்க. இவங்க என்னை சேர்ந்தவங்க நீங்க பாக்குறோம். இந்த இது போன்ற செய்திகளை இன்னும் என்ன, இந்த உருது முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய அந்த சென்னையில உள்ள அந்த ஐஸ் ஹவுஸ் இந்த மாதிரி பகுதியில் திருவல்லிக்கேணி பகுதியில் போதா என்ன செய்யறது, கத்தியை வச்சு உடம்புல தீரிக்குவாங்க, சாட்டையை வச்சு அடிச்சுக்குவாங்க, அப்படியே ரத்த கலரியா என்னன்னு கேட்டா என்ன சொல்றது, அதுக்கு ஒரு காரணம். இன்னும் டெல்லியில போய் பாத்தீங்கன்னா கரபலான்னு ஒரு இடமே வச்சிருக்கான், அங்க பாத்தீங்கன்னா என்ன செய்யறது, இந்த நெருப்புல ஓடுறது, இந்த மாதிரி அடிச்சுக்கிறது, ஓடப்படுறது, ஆண்கள் பெண்கள் எல்லாம் கேட்டா துக்கம் அனுஷ்டிக்கிறோம். இஸ்லாம் 3 மேல துக்கம் அனுஷ்டிக்க கூடாதுன்னு இஸ்லாம் வந்து சொல்லி காட்டு. மனைவி கணவன் இறந்து போனா 4 மாதம் 10 கர்ப்பிணியாக இருந்தா குழந்தை பிறக்கும் வரை என்ன துக்கம் அனுஷ்டிக்கலாம் இருக்கலாம் சொல்லி இஸ்லாம் சொல்லி காட்டுது. இன்னைக்கு என்னைக்கோ எங்கேயோ நடந்த கரும்பலாவை வச்சுக்கிட்டு இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, இன்னைக்கு ஒரு கூட்டம் நாங்க துக்கம் அனுஷ்டிக்கிறோம். இதுக்கு இஸ்லாத்துல வரி இருக்கா, இஸ்லாம் நமக்கு இதுதான் சொல்லி காட்டு கொடுத்துருக்கா, குரான்ல அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கானா, அல்லாஹோட தூதர் ஹதீஸ்ல இப்படி சொல்லி காட்டுறாங்க பார்த்தா இல்ல. அதனால என்ன செய்யணும், நமக்கு வழிகாட்டி அப்படின்னா முதல்ல திருக்குறள், ரெண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகள். அல்லாஹ் திருமறை குர்ஆன் பல்வேறு இடங்கள் சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசம் கொண்டவர்களே, அத்தியுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வுக்கு என்ன கட்டுப்படுங்க, அத்தியு ரசூல, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்க. மார்க்க விஷயத்துல யாரு கட்டுப்படணும், ஒரு விஷயத்தை செய்யறாருன்னா முதல்ல குர்ஆன்ல இருக்கான்னு பார்க்கணும், குர்ஆன்ல இருந்தா நம்ம செய்யணும், குர்ஆன்ல இல்லையா ஹதீஸ்ல இருக்கான்னு பார்க்கணும், இருந்தா செய்யணும், இல்லைன்னா என்ன செஞ்சணும், விட்டுறணும். ஏன், அல்லாஹ்வுடைய தூதரு அழகா சொல்லி காட்டினாங்க, நான் சொல்லாத ஒரு செயலை யார் செய்தாலும் வஹுவரத்துன், அது என்ன அல்லாஹ்விடம் நிராகரிக்கப்படும், அது இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த விதமான அங்கீகாரமும் கிடைக்காது, அது பாவத்துல பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினாங்க. இன்னைக்கு வழிகேடுகளை இந்த சமுதாயம் என்ன செய்து சர்வ சாதாரணமாக வழிபாடுகளை போல செஞ்சுக்கிட்டு இருக்கு, வழிகேடுகளை எப்படி செய்து வழிபாடுகள் போல இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்குது. இதுல இருந்து நம்ம விலகி வாழணும், விலகி வாழலன்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்வான், மறுமையிலே நரகத்தை நம்மளை கொண்டு போய் சேர்த்துருவோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, ஒவ்வொரு விதத்தையும் என்ன வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடு என்ன உங்களை நரகத்துல கொண்டு போய் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அதனால இந்த மாசத்துல 9, 10 அந்த 2 இந்த வருஷம் 9, 10 எப்போ வருது, புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் வருது, அந்த 2 என்ன செய்யணும், நோன்பு வைக்கணும், ஆசுராவுடைய நோன்பு. இந்த நோன்பு என்ன கடந்த 1 பாவத்துக்கு பரிகாரமா அமைதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம செய்ய சொல்லி வழிகாட்டியிருக்காங்க. அப்படிப்பட்ட செய்தியை உங்களுக்கு எட்டி வைக்கணுங்கிறதுக்காக நம்ம திருச்சியில இருக்கக்கூடிய ஆழ்வார் தோப்பில் இருக்கக்கூடிய ஜம்மியத்து அகல் குரான் பல ஹதீஸ் அமைப்புடைய கிளையின் சார்பாக இந்த என்ன இந்த நேரடியை நாங்கள் பதிவு செய்திருக்கோம். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவர் ரப்புக்கு நன்றி செலுத்தியவனாக மாட்டான். அந்த அடிப்படையில் இந்த நேரலையை ஏற்பாடு செய்த தாழ்வார் தொப்பு ஜம்மியத்து அகல் குரான் ஹதீஸ் கிளை தலைவருக்கும் செயலாளருக்கும் பொருளாளருக்கும் கிளை நிர்வாகிகளுக்கும் உறுப்பினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எதை அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் மார்க்கம் என்று நமக்கு கற்றுத் தந்தார்களோ காட்டி கொடுத்தார்களோ அதை மார்க்கமாக அறிந்து அதனை உண்மையாக பின்பற்றி வாழ்ந்து எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று நமக்கு கட்டளையிட்டு நமக்கு சொல்லி காட்டினார்களோ அவற்றை நாம் விட்டு விலகி வாழ்ந்து இம்மை மறுமையில நன்மையை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மனைவரை மாற்றி வருவானாக. வாஹரதாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.